வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கமும் கனிவான வாழ்த்தும். குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் நகரில் கோகுல்தாஸ் என்பவருடைய மூத்த மகளாக பிறந்தார் கஸ்தூரிபா. 1869 பிறந்த காந்திக்கு சற்று பின்னால் பிறந்தவர். கஸ்தூரியுடைய தந்தை கோகுல்தாஸும் காந்தியினுடைய தந்தை கரம்சந்த் காந்தியும் நண்பர்கள். அந்த நட்பை உறவாக மாற்றுவதற்கு அவர்கள் விரும்பினார்கள். 13 வயது காந்திக்கு அந்த நேரத்திலே கஸ்தூரிபாயை திருமணம் செய்து வைத்தார்கள். காந்திக்கோ கஸ்தூரிபா மீது மோகம் கலந்த அன்பு. கஸ்தூரிபாய்க்கோ காந்தியின் மீது மரியாதை கலந்த அன்பு. கணவனுடைய சொல்லையே கடவுளினுடைய சொல்லாக ஏற்றுக்கொள்கின்ற பண்புடையவர் கஸ்தூரிபா. கணவனுக்கு தீய நண்பன் ஒருவன் வந்து கிடைத்தான். அதனை புரிந்து கொண்ட கஸ்தூரி அந்த நேரத்தில் மௌனமாக இருக்கவில்லை, எச்சரித்தார் அவனை பற்றி. ஆனால் அவனோ காந்தியிடம் கஸ்தூரியினுடைய நடத்தையை பற்றியே ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்திவிட்டான். காந்தி மிக கடுமையாக, அங்கே போகாதே, இங்கே நெல்லாதே, அங்கே என்ன பார்ப்பை என்றெல்லாம் கஸ்தூரிபாயை கடும் சொற்களாலே துன்புறுத்தினார். அத்தனையையும் தாங்கி கொண்டார் கஸ்தூரிபாய். கடுகளவும் கற்பு நெறியிலிருந்து பிறழாத ஒரு நல்ல மனைவியாக அவர் இருந்தார். அதனால் காந்தி பின்னாளில் தான் கஸ்தூரிபாயிடம் சொன்ன கடும் சொற்களை எல்லாம் எண்ணி எண்ணி வருந்தினார். காந்தியினுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டார். நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் காந்தி அவருக்கு பக்கலிலே அமர்ந்திருந்து கைகளை பிடித்து விடுவதும் கால்களை வருடி விடுவதுமாக தந்தைக்கு பணிபுரிந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த வயதிலே அப்போதும் அவருக்கு கஸ்தூரியினுடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். சிறிது நேரம் தந்தையை விட்டு கஸ்தூரியினுடைய அறைக்கு சென்றார். இருவரும் சேர்ந்திருக்கின்ற நேரத்திலே இங்கே தந்தையினுடைய உயிர் போயிற்று. பின்னாளில் என்னாலும் தந்தை கடைசி மூச்சு விடுகின்ற நேரத்திலே நாம் இல்லாமற் போய்விட்டோமே என்று வருந்தினார் காந்தி. அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் அவரை லண்டனுக்கு சென்று படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதனை தன்னுடைய மனைவி கஸ்தூரியிடம் சொன்னபோது அவர் மிகவும் மனம் வருந்தினாலும் கூட தன்னுடைய கணவருக்கு ஒரு மேம்பட்ட வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்று சொன்ன உடனேயே ஒப்புதல் அளித்து அமைதி கொண்டார். காந்தி லண்டனிலே பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியா திரும்பினார். ராஜ்கோட்டில் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கினார். வருவாய் சரியாக வரவில்லை. பம்பாய்க்கு போனார். அங்கும் தொழில் சிறக்கவில்லை. மீண்டும் வந்துவிட்டார். எங்கே? ராஜ்கோட்டுக்கு. அந்த நேரத்திலேதான் ஒரு நண்பர் தொழில் ரீதியாக அவர் வெளிநாட்டுக்காரர்களோடு தொடர்பு வைத்திருந்த அந்த நண்பர் தென்னாப்பிரிக்காவிலே அப்துல்லா கம்பெனி, அப்துல்லா நிறுவனம் கொண்டு இருக்கிறது, அதிலே ஒரு வழக்கு, அந்த வழக்கை நீங்கள் எடுத்து வாதாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நானும் உங்களை அங்கே அனுப்ப நினைக்கிறேன் என்று சொன்ன உடனேயே காந்தி கஸ்தூரியிடம், கஸ்தூரி, இந்த வாய்ப்பை நான் நழுவ விட விரும்பவில்லை, நான் ஒரு வருடத்திலே திரும்பி வந்து விடுவேன் என்று சொன்னது கஸ்தூரிக்கு பெரும் துயரத்தை விளைவிப்பதாக இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையிலே அவர் அங்கே சென்று தொழில் புரிவது நல்லதுதான் என்றும் ஒரு வருடத்திலேயே திரும்பிவிடுவார் அல்லவா என்றும் அவர் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டார். ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கு போன காந்தியோ அங்கே தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் படுகின்ற துயரங்களையெல்லாம் பார்த்தார். அவர்களுக்காக தான் போராட வேண்டும் என்று நினைத்து சத்தியாகிரகம் போன்ற காரியங்களை எல்லாம் செய்வதற்கு அவருடைய மனதிலே எண்ணம் வந்து
இந்த நேரத்தில் எப்படியாவது இந்தியர்களுடைய துயரத்தை துடைக்க வேண்டுமே என்பதற்காக ஊருக்கு திரும்புவதை தள்ளி வைத்தார். 3 வருட காலம் தள்ளி வைத்துவிட்டு அவர்களுக்கு உதவி விட்டு இந்தியா வந்தார். இந்தியா வந்தவர் மீண்டும் தென்னாப்பிரிக்காவுக்கு போகின்ற பொழுது தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு கப்பலிலே சென்றார். அந்த நேரத்தில் நம்மை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற இந்த காந்தி வருகிறாரா பார்ப்போம் என்று வெள்ளை வரியர்கள் சில திட்டங்களை தீட்டினார். இது அவருக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்த ஒரு ஆங்கிலேயர் தெரிந்து கொண்டு, காந்தியை கப்பலை விட்டு நீங்கள் இறங்க வேண்டாம், நான் முதலிலே உங்களுடைய குடும்பத்தை கொண்டு போய் பத்திரமாக நான் சேர்த்து விடுகிறேன், இருட்டிய பிறகு நாம் கிளை இறங்கலாம் என்று சொன்னார். அதன்படி நடந்தது. ஆனால் இருட்டிய பிறகு காந்தி இறங்கிய உடனேயே, கரையிலே கால் வைத்த உடனேயே இந்த வெள்ளிய வெறியர்கள் அவரை தாக்கினார்கள், இரத்தம் வடிய அடித்தார்கள். அவரை அழைத்து கொண்டு கஸ்தூரியிடம் போனபோது கஸ்தூரி அதனை பார்த்து கதறி அழுதது மட்டுமல்ல, இதுவா தென்னாப்பிரிக்காவிலே நடக்க வேண்டும், இந்த சோதனைக்கா நான் வந்திருக்கிறேன், அவரும் வந்திருக்கிறார், என் பிள்ளைகளும் கூட இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டார். காந்தியினுடைய வழக்கறிஞர் தொழிலோ இப்போது மேம்பட்டது, சிறந்தது, நல்ல வருவாய் வந்தது. ஒரு பெரிய அரண்மனை போன்ற வீட்டை எடுத்துக்கொண்டார். குடும்பத்தை அங்கே தங்க வைத்தார். அவருக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள் அல்லவா, எழுத்தர்கள் போன்றவர்கள், அவர்களையும் அங்கேயே இருங்கள் என்று சொன்னார். கஸ்தூரிபாயே அந்த குடும்பம் முழுவதையும் மற்றவர்களையும் கண்காணிக்கின்ற அளவுக்கு ஒரு தாய் போல் சிறந்து விளங்கினார். காந்தி உழைத்துத்தான் உண்ண வேண்டும் என்று நினைப்பவர் மட்டுமல்லவே, எப்போதும் எதுவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். ஆதலினாலே எந்த தொழிலும் நல்ல தொழில்தான் என்று நினைப்பவர். ஆதலினாலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மலங்கழிக்கின்ற அந்த பீங்கான் கோப்பைகளை எல்லாம் அவரும் கழுவி சுத்தம் செய்தார், கஸ்தூரியையும் செய்ய வைத்தார். அந்த நேரத்திலே ஒரு கிறிஸ்தவ குடும்பம், தாழ்த்தப்பட்டோர் என்று மற்றவர்கள் அழைக்கின்ற காந்தியா ஹரிஜன் என்று அழைக்கப்பட்ட அந்த ஒரு குடும்பம் அங்கே வந்தது. அந்த நேரத்தில் அவர் மலஜலம் கழித்த பீங்கான் கோப்பையை கஸ்தூரி வறுத்தார், தொட மறுத்தார். காந்தி சொல்லி பார்த்தார், கஸ்தூரி கேட்கவில்லை. கஸ்தூரி பாயினுடைய கையை பிடித்து முறுக்கி அப்படியே சரசரவென்று இழுத்து வெளிவாசலுக்கு பக்கத்திலே கொண்டு போய் அவரை வெளியே தள்ளிவிட வேண்டும் என்று வருகின்ற நேரத்திலே காந்தி செய்த இந்த அட்டகாசத்தை பார்த்து அமைதியாக இருக்கின்ற கஸ்தூரி ஓட பொங்கி எழுந்தார். என்ன, கோபம் வந்தால் உங்களுக்கு அறிவே போய்விடுமா? இப்படித்தான் செய்வதா? உங்களுக்கு வெட்கமில்லையா? கதவை திறந்து என்னை வெளியே செய்தினால் ஊரார் என்ன நினைப்பார்கள்? நான் எங்கு போவேன்? எனக்கு யார் இருக்கிறார்கள்? நான் உங்கள் மனைவியாகிவிட்ட காரணத்தினாலே நீங்கள் அடிப்பதையும் உதைப்பதையும் நான் தாங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா என்ன என்று குமுறியது காந்தியினுடைய உள்ளத்தை தொட்டது. காந்தி இந்தியர்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு சத்தியாகிரகத்தை மேற்கொள்ளுவது என்று முடிவெடுத்தார். அப்போது கஸ்தூரி பாவுக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டது, கடுமையான இரத்தப்போக்கு. காந்தியினுடைய நண்பராக இருந்த ஆங்கில டாக்டர் ஒருவர் உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அறுவை சிகிச்சை மயக்க மருந்து இல்லாமலே செய்யப்பட்டது. கடுமையான வலியால் துடித்தார் கஸ்தூரிபா. காந்திக்கு டாக்டர் தகவல் சொன்னார், உங்களுடைய மனைவியினுடைய உடல் மோசமாகிக் கொண்டே வருகிறது, அவருக்கு மாட்டு இறைச்சி சூப்பு கொடுத்தால் உடலிலே சற்று தம்பு ஏற்படும் என்று சொன்ன நேரத்தில் காந்தி தொலைபேசி செய்தியை அவ்வாறு கேட்டவுடனேயே சொன்னார், நீங்கள் கஸ்தூரிபாயை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார். உடனே டாக்டர் சொன்னார், நான் மருத்துவர்,
நோயாளிக்கு எதது தேவை என்று நான் நினைக்கிறேனோ அதனை கொடுத்தால்தான் நான் நோயை குணப்படுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் நோயாளியினுடைய உயிருக்கு நான் பொறுப்பல்ல, நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் தர்மனுக்கு புறப்பட்டு வந்தார் காந்தி. வந்த இடத்திலே டாக்டர் சொன்னார், நான் விரும்பியபடி மாட்டு இறைச்சி சூப்பை கஸ்தூரிக்கு கொடுத்து விட்டேன் என்றார். இதை காந்தி வருந்தினாலும் கஸ்தூரிபாயோ பதறிப்போய் விட்டார். மாட்டிறைச்சி சூப்பா, என்னை சாப்பிட வைத்து விட்டீர்களா? இந்த பாவத்திற்கு நான் எங்கே போய் கழுவாய் தேடுவேன் என்று சொன்னபோது டாக்டர் வேறு வழியில்லை என்றார். கஸ்தூரி காந்தியை பார்த்து சொன்னார், இந்த பாவ காரியங்களுக்கெல்லாம் நான் உடன்பட மாட்டேன், என்னை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள், நான் இறைச்சி சாறு குடித்து உயிரோடு இருக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார். மன உறுதியோடு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு காந்தி எப்படியாவது கஸ்தூரியை காப்பாற்ற வேண்டுமே என்ற எண்ணத்தோடு அவர் உறுதியாக இருந்த கொள்கையிலிருந்து சற்று கீழ் இறங்கி வந்து கூட நயமாக கஸ்தூரியை பார்த்து சொன்னார், கஸ்தூரி நம்மோடு இருக்கின்ற நண்பர்களிலே பலர் இவ்வாறு அந்த சாறு சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னபோதும் கஸ்தூரிபாய் முடியாது, என்னை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார். கஸ்தூரிக்கு இரத்தப்போக்கு கொஞ்சம் நின்றது. கொஞ்ச நாள் நலமாக இருந்தார், மீண்டும் அதே நோய் வந்துவிட்டது. உடனே காந்தி சொன்னார், கஸ்தூரி உப்பையும் மசாலாவையும் நீ துறந்து விட்டாயானால் நோய் நீங்கிவிடும் என்று சொன்ன உடனேயே கஸ்தூரிக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. உங்களுக்கு ஏதாவது நோய் வந்து மருத்துவர் உங்களை பார்த்து உப்பும் மசாலாவும் தொடாதீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விட்டுவிடுவீர்களா? என்னை பார்த்து மட்டும் எளிதாக சொல்லுகிறீர்களே என்று சொன்ன உடனேயே, அப்படியா சொல்லுகிறாய் கஸ்தூரிபா? நான் இன்றிலிருந்து ஒரு வருடத்திற்கு உப்பையும் மசாலாவையும் தொடுவதில்லை என்று சொன்னதுதான் தாமதம். கஸ்தூரி கலங்கிவிட்டாள். கஸ்தூரி கதறிக்கொண்டே, ஐயா நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், நான் வேண்டுமானால் உப்பையும் மசாலாவையும் விட்டுவிடுகிறேன், நோயுற்றவள் நான் தானே, நீங்கள் அதற்காக உங்களை தண்டித்துக் கொள்ள வேண்டாம், தயவு செய்து நீங்கள் சொன்னதை பின்வலியுங்கள். கஸ்தூரி நான் சொன்னது சொன்னதுதான், நீ உப்பையும் மசாலாவையும் விடுகிறாயோ இல்லையோ நான் ஒரு வருடத்திற்கு தொடப்போவதில்லை என்று சொன்ன உடனேயே கஸ்தூரி நிச்சயமாக நிச்சயமாக நான் நீங்கள் சொன்னபடி நடப்பேன், உப்பையும் மசாலாவையும் தொடுவதில்லை என்று உறுதி சொன்னார். கொஞ்ச நாள் கழித்து அவருடைய உடல் நலமாயிற்று. சிறிது காலத்திற்கு பிறகு கஸ்தூரிபாய் பூரண கர்ப்பவதியாக பிரசவத்திற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு உதவி செய்வதற்குரிய வசதியோடு உள்ள தாதிகளோ டாக்டர்களோ அங்கே கிடைக்கவில்லை. காந்திதான் பிரசவமே பார்த்தார். காந்தி பார்த்த பிரசவத்தால் வந்த தேவதாஸ் தான் நமது ஊரிலே ராஜாஜியினுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார். தேவதாஸ் பிறந்ததற்கு பிறகு காந்திக்கு ஒரு சிந்தனை வந்தது. நாம் இல்லறத்திலே மனைவியோடு கூடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் முற்றிலும் புலன்களினுடைய தூண்டுதலுக்கு ஆளாகாமல் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பது நல்லது, பழங்கால முனிவர்களெல்லாம் அப்படித்தானே இருந்தார்கள், அவர்கள் பல சாதனைகளையும் புரிந்தார்கள், எனவே பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று எண்ணியவர் கஸ்தூரிபாயிடம் அதை மெதுவாக சொல்ல கஸ்தூரிபாய் அதை ஒத்துக்கொண்டார். நானும் அவ்வாறே இருப்பதற்கு மனமுகந்து ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த நேரத்தில் சத்தியாகிரகத்தை தீவிரப்படுத்த நினைத்தார் காந்தி.
பெண்களும் அதிலே சேர்வது நல்லது என்றால் முதல் ஆளாக கஸ்தூரிபாய் நானும் வருகிறேன் சத்தியாகிரகத்திற்கு என்றார். இவ்வாறு பலவிதமான போராட்டங்களிலெல்லாம் காந்தியோடு கைகோத்து நின்று அவரையும் பேணி பாதுகாத்து கஸ்தூரிபாய் ஒரு சிறந்த மனைவியாக அவருக்கு தொண்டு செய்தார். காந்தியடிகள் எழுப்பிய கோரிக்கைகளிலே பல நிறைவேறின. எனவே தென்னாப்பிரிக்காவை விட்டு இந்தியாவிற்கு திரும்பினார். இந்தியாவிற்கு திரும்பிய போது வழி அனுப்ப விழாவில் கஸ்தூரிபாய்க்கு தென்னிந்தியாவில் இருந்த இந்தியர்கள் தமிழர்கள் உட்பட அத்தனை மக்களும் 52 பவுன் எடையுள்ள ஒரு கழுத்து நகையை அவருக்கு பரிசளித்தார்கள். காந்தி கஸ்தூரிபாயிடம் சொன்னார், நமது உழைப்பால் தொண்டால் அவர்களுக்கு ஏதோ சேவை செய்ய முடிந்தது என்பதனை எண்ணி அவர்கள் இவ்வளவு விலையுள்ள இந்த ஆபரணத்தை தந்திருக்கிறார்கள். தொண்டுக்கு பரிசு பெறுவதோ ஊதியம் பெறுவதோ கூடாது. எனவே அதை என் கையிலே கொடுத்து விடு, நான் பொதுநல தொண்டுக்கதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது கஸ்தூரி பொங்கி எழுந்தார். நம்முடைய வீட்டிலே பெண்கள் உண்டு, அந்த பெண்களுக்கு நகை வேண்டுமென்று எண்ணம் உண்டு, எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டு, இதை கேட்காதீர்கள். காந்தி மீண்டும் 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 வற்புறுத்தி அந்த நகையையும் பெற்றுக்கொண்டார். காந்தி இந்தியா திரும்பினார். சபர்மதி ஆசிரமம் என்ற ஆசிரமத்தை அங்கே ஏற்படுத்தினார். அந்த ஆசிரமத்திலே வந்து வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரையும் பேணி பாதுகாக்கின்ற பொறுப்பு ஒரு அன்னையாய் திகழ்ந்தார் கஸ்தூரி. அந்த நேரம் ஒரு அரிஜன குடும்பம் அங்கு சேர வந்தது. காந்தி மகிழ்ச்சியோடு வாருங்கள், ஆசிரமவாசியாக ஆகிவிடுங்கள் என்று அழைத்தார். கஸ்தூரிக்கு இது பிடிக்கவில்லை. கஸ்தூரிக்கு இது பிடிக்கவில்லை என்று சொன்னவுடன் காந்தி என்ன செய்தார், வெளியே யாரிடமும் சொல்லாமல் 7 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார். கஸ்தூரிக்கு மட்டும்தான் அவர் உண்ணா நோன்பு இருப்பதும் தெரியும். ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்பதையும் அவர் அறிவார். எனவே காந்தியிடம் போய் நின்றார். காந்தி சொன்னார், சம்பராணியிலே தோட்டத் தொழிலாளர்களாக இருக்கின்ற அத்தனை மக்களையும் குறிப்பாக அரிஜனங்களையும் எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார் என்பது உனக்கு தெரியுமா? மற்றவர்களுக்கு எளிதாக கிடைப்பது கூட அவர்களுக்கு முற்றிலுமாக கிடைக்காத அளவுக்கு இந்த முதலாளிகள் நடந்து கொள்கிறார்கள் உனக்கு தெரியுமா? அவர்களும் நம்மை போலே மனித பிறவிதானே என்று சொன்ன சொற்கள் கஸ்தூரிபாயினுடைய நெஞ்சத்திலே பதிந்தன. அவர் உறுதியளித்தார். உறுதியளித்தது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அரிஜனங்கள் தொடர்பாக எந்த போராட்டம் நடந்தாலும் அதிலே முந்திக் கொண்டு நின்றவர் கஸ்தூரிபாய். அப்படி தன்னையே தன்னுடைய கணவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப கொள்கைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொண்ட ஒரு உத்தமி கஸ்தூரிபாய். சம்பரான் தொழிலாளர்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருந்த காந்தி, அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருந்த காந்தி, அவர்களுக்கு கல்வி அறிவு ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு 6 பள்ளிக்கூடங்களை ஏற்பாடு செய்தார். அதிலே ஒரு பள்ளிக்கூடம், அதனுடைய பொறுப்பு கஸ்தூரிக்கு. கஸ்தூரி மிகவும் செம்மையாக அந்த பணியினை செய்து கொண்டே இருந்தார். அவர்களை எல்லாம் பார்த்து நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், நாள்தோறும் ஆடைகளை துவைத்து நன்றாக அழுக்கு போக்கி உடுக்க வேண்டும், சலவை செய்வதை கூட நான் சொல்லித் தருகிறேன் என்று அதை கூட கற்றுக் கொடுத்தார். ராட்டையிலே நாள்தோறும் நோர்க்க வேண்டும், சுற்றிலும் இருந்த வணிகர்களையெல்லாம் அந்நிய பொருள்கள் எதையும் விற்கக்கூடாது என்று சொன்னார். இவ்வாறு
சம்பரான் தொழிலாளர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே அங்கு இருக்கின்ற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவிலேயே வாழ்ந்து பல இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வேற்றுமை என்பதே இருக்கக்கூடாது, ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக காந்தி மகான் 21 நாட்கள் உண்ணாநுண்பிருந்தார். இந்துக்களே, இஸ்லாமியர்களே, நாம் மனித பிறவிகள், ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக வாழ வேண்டும். இல்லை, அந்த முடிவை நீங்கள் எடுக்கவில்லை, எடுக்க வேண்டும். உங்களை எடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே உணவு எடுத்து கொள்ளாமல் நான் 21 நாட்கள் உண்ணாமல் இருக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய மனச்சாட்சியை தொட்டு அவர்களை ஒன்றுபடுத்தினார். 1932 நடந்த சத்தியாகிரகத்தில் கஸ்தூரிபாய்க்கு 6 வாரம் தண்டனை கிடைத்தது. 6 வார தண்டனையை முடித்து கொண்டு வெளியே வந்ததுதான் தாமதம். மீண்டும் வெள்ளை அரசு அவரை கைது செய்து 6 மாதத்திற்கு தண்டனை கொடுத்தது. காந்தி முதலிலே அமைத்த சபர்மதி ஆசிரமத்திற்கு பின்னால் வார்தா ஆசிரமத்தை அமைத்தார். அன்னை கஸ்தூரிபாயிடமே அந்த ஆசிரமத்திலே வந்தவர்கள் குடும்பம் அத்தனையும் கண்காணிக்கின்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டது. கஸ்தூரிபாய் அந்த நேரத்தில் அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை மட்டுமல்ல, காந்தி மகானை காணுவதற்கு வந்த இந்திய தலைவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு தலைவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் வரவேற்று உபசரித்து ஆசிரமத்திற்கு பெருமை ஏற்படுத்தினார். ராஜ்கோட்டிலே நடந்த சத்தியாகிரகத்தில் அன்னை கஸ்தூரிபா கலந்து கொண்டு சிறை சென்றார். அந்த நேரம் காந்தி மகான் ஒரு முக்கிய முடிவை எடுத்தார். சாகுவரை உண்ணாவிரதம். துடித்து போனார் கஸ்தூரி. ஓடி வந்து அவரிடம் பேச வழியில்லை. இரும்பு கம்பிகளுக்குள்ளே சிறையிலே இருக்கிறார். அங்கே இருந்து கடிதம் எழுதினார். என்னை கேட்காமல் எப்படி இந்த முடிவை எடுத்தீர்கள்? காந்தி பதில் எழுதினார், இது உன் முடிவும் அல்ல, என் முடிவும் அல்ல, ஆண்டவன் ஆணையிட்டான், நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சாகுவரை உண்ணாவிரதம் என்பதை விட மறுத்தார். வெள்ளைக்கார அரசாங்கமே இதனை கண்டு கஸ்தூரியை உடனே வெளியே விட்டது. கஸ்தூரிபா, கணவனுக்கு தொண்டு செய்வதற்கு இப்படி வாய்ப்பாவது வந்ததே என்று அவருக்கு ஊற்ற துணையாக இருந்து கொண்டிருந்தார். மூத்த மகன் ஹீராலால் காந்தியை கிண்டலும் கேலியும் செய்வதும் வேண்டாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதுமாக திரிந்து கொண்டிருந்தான். கஸ்தூரிக்கு இது மிகுந்த வேதனையை கொடுத்தது. உலகத்திலே எத்தனையோ பேர் காந்தியை பின்பற்றுகின்ற நேரத்தில் காந்திக்கு பிறந்த பிள்ளை இப்படி நடக்கிறானே என்று வேதனைப்பட்டு அவனுக்கு, மகனே, உன்னுடைய தீய குணங்களை எல்லாம் விட்டுவிடு, புகழ்பெற்று வருகின்ற தந்தையை நீ பேசுவதெல்லாம் சரியில்லை என்றெல்லாம் எழுதினார். அவன் போக்கிலேயே இருந்தான். இந்த நேரத்தில் ஆகஸ்ட் போராட்டம் வந்தது. 1942 ஆகஸ்ட் போராட்டம். காந்தி மகான் பேசுவதாக இருந்த பொதுக்கூட்டத்தில் அவரை பேசவிடாமலேயே கைது செய்து சிறையிலே கொண்டு தள்ளினார்கள். கஸ்தூரிபாய் அதே கூட்டத்தில், காந்தி மகான் பேச வேண்டும் என்று இருந்த கூட்டத்தில், நான் பேசுவேன் என்று துணிச்சலோடு சொன்ன உடனேயே அவரையும் கைது செய்தது வெள்ளை அரசாங்கம். காந்தி ஆகா கான் அரண்மனை சிறையிலே இருந்தார். கஸ்தூரிபாயும் அங்கே போய் சேர்ந்தார். மகாதேவ தேசாய் எப்போதும் காந்தியோடு இருக்கின்றவர் உடல் அழிவுற்று நோயால் மறைந்து விட்டார். கஸ்தூரிபாய்க்கு தாங்க முடியாத துயரம். தன் மகனைப் போலவே நினைப்பவர் மகாதேவ தேசாயை. தேசாய், நீ எங்களை எல்லாம் விட்டுவிட்டு எங்கேடா போய்விட்டாய் என்று கதறி அழுதார்.
கொஞ்ச நாளையிலே கஸ்தூரிபாய்க்கும் நோய் வந்தது. தேவதாஸ் காந்தி ஓடி வந்து பக்கத்திலே அமர்ந்தார். கஸ்தூரிபாய் அவர் பக்கத்திலே எப்போதும் படுத்து கொண்டிருக்கும் சுசீலா நாயர் எல்லோரும் துடித்து போகின்ற பொழுது கஸ்தூரிபாய் சுசீலாவை பார்த்து, சுசீலா என்னை வீட்டுக்கு அழைத்து போ, வா, நாம் நமது வீட்டிலே தானே இருக்கிறோம் என்று சொன்னார். பாருங்கள், உங்கள் பக்கத்திலே ஹே ராம் என்ற படம் இருக்கிறது அல்லவா, அது எப்போதும் நீங்கள் பார்க்கின்ற படம் தானே, வீட்டிலே தான் இருக்கிறோம் என்று சொன்னார். சிறிது நேரம் கழித்து காந்தி பார்க்க வேண்டும், அவருக்கு அறைக்கு அழைத்து போ. காந்தி அப்போதுதான் உலாவப் போவதற்கு, அந்த அரண்மனை வளாகத்திலேயே உலாவப் போவதற்கு தயாராக இருந்து கொண்டிருந்தவர் கஸ்தூரி அழைக்கிறார் என்ற உடனேயே அங்கே போனார். அங்கே போய் கஸ்தூரி பக்கத்திலே அமர்ந்துவிட்டு, நான் உலாவ போகலாமா? எப்போதும் போகலாம் என்று சொல்கின்ற பா, நீங்கள் போக வேண்டாம் என்று தளர்ந்த குரலிலேயே சொன்னதையும் அவருடைய கண்களையும் பார்த்த காந்தி பக்கத்திலே அமர்ந்து விட்டார். கஸ்தூரிபாய் தோளிலே, காந்தியினுடைய தோளிலே அப்படியே சாய்ந்திருந்தார். மகாத்மா கஸ்தூரிபாயினுடைய கைகளை வருடிக்கொண்டே இருந்தார். அவருக்கு இருமல் வருகின்ற நேரத்திலெல்லாம் தடவி கொடுத்து கொண்டே இருந்தார். சிறிது நேரத்திலேயே கஸ்தூரிபாவுக்கு இதய நோய் வந்தது. வலியால் துடித்தார். சுற்றில் நின்றிருக்கின்றவர்கள் பதறி கதறினார்கள். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 7:35 அன்னையினுடைய உயிர் பிரிந்தது. காந்தியோ கண்ணீர் வடித்தார். அவரை இடுகாட்டிற்கு எடுத்து சென்று சிதையிலே வைத்தபோது காந்தியும் அங்கிருந்து வடித்த கண்ணீரோடு அந்த பணிக்கு துணை நின்றார். தேவதாஸ் இறுதிச் சடங்குகளை செய்யப் போகின்ற நேரத்தில் திருக்குறானிலிருந்தும் கீதையிலிருந்தும் பைபிளிலிருந்தும் வாசகங்கள் படிக்கப்பட்டன. மகாதேவ தேசாயினுடைய சமாதிக்கு அருகிலேயே அன்னைக்கும் இறுதியிடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கேயே வைக்கப்பட்டார். காந்தி மகான் அந்த எழுப்பிய சமாதிக்கு மேலே அமைதியாக நின்று வடித்த கண்ணீரை துடைத்து ஹே ராம் என்று அதிலே எழுதினார். அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? நாமே நினைத்து பார்க்கிறோம். காந்தியடிகளுக்கு அவருடைய மனைவி செய்த உதவியையும், மனைவியையே காந்தி ஒரு வார்த்தை சொன்னார், அதை சொல்லி கஸ்தூரியை நாம் நினைப்போமாக. கஸ்தூரி என் மனைவிதான், எனக்கு சத்தியாகிரகத்திற்கே வழிகாட்டிய ஆசிரியை சொன்னவர் காந்தி. பாரிஸ்டர் படித்தவர் பள்ளிக்கே செல்லாத கஸ்தூரியை சொன்ன வார்த்தை இது. அப்படிப்பட்ட அன்னை கஸ்தூரியை வீடு மட்டுமல்ல, காந்தி மட்டுமல்ல, எல்லோருமே இழந்து விட்டோமே என்று சொல்கின்ற கவலையிலே நாடே கதறி அழுத்தது. இயற்கையை வெல்ல முடியுமா? எனவே அன்னையை அங்கே மட்டும் சமாதியாக வைக்காமல் நாம் நெஞ்சிலே கொலுவிற்றிருக்க வைப்போம். அன்னை கஸ்தூரியினுடைய புகழ் வளர்கள்.